இந்த புள்ள கொடுமைப்பட்டது. கத்திரி கோளால பல தடவை இந்த புள்ள இந்த தலையில காயங்கள் இருந்தது. நான் போராளி என்று சொல்லியும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதிக்கு நான் குண்டு வைக்க வந்ததாகையும் புள்ள எனக்கு இருக்கணும் என்ற பக்கத்தை பார்த்தோன்னா மற்ற பக்கத்துல தம்பி இதான புதுல போயிட்டேன். அதுக்கு நான் ஒரு காரணம் தான். அப்ப நாங்க வந்து எங்க எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா தண்ணீர் ரூட்ல பூதம்பயல். என்னக்கா எந்த இடம்? தண்ணீர் ரூட்ல, தண்ணீர் ரூட் என்ற இடத்துல இருந்து பூதம்பயல். அக்கா வந்து ஒரு ஒன்றரை மாதம், எத்தனை மாதமா கோல் பண்ணி? ஒன்றரை மாசத்துக்கு மேல கோல், ஒன்றரை மாசத்துக்கு மேல தன்னுடைய நிலப்பாடை வந்து நேரம் வந்து பாருங்கன்னு சொல்லி இன்றைய தினம் அவடை இல்லத்துக்கு வந்து வருகை தந்திருக்கிறோம். எனக்கு பேரெல்லாம் பேஸ்புக்ல அப்படி பார்த்துட்டு இவர் உதவி செய்வார், இவர்கிட்ட கேளுங்கோ, இவர்கிட்ட சொல்லி சொல்லி தந்தவர் இல்லாட்டிக்கு எனக்காவது. அதுக்கப்புறம் நான் உங்களோட வீடியோ வாங்க உங்களோட வீட்டை ஒருக்கா காட்டுவோம். இதை கதவை பூட்டி வச்சிருக்கிறீங்க, இந்த கதவை யூஸ் பண்றீங்கள, இது எவ்வளவு ஹானியக்கா? இது உங்களோட இதெல்லாம் சாணி தான் போட்டு முழுகிறேன். இப்போ அடிப்படையாக உங்களுக்கு இந்த திட்டத்தில் சந்த வீடு, இது இந்த கரிதாஸ் வந்து விதவேலுக்குன்னு சொல்லி கட்டித்தர வீடு. இந்த பாருங்க, இந்த தப்பு என்னன்னு சொன்னால் இந்த கதை உடஞ்சிருக்கோடைய பூட்டி வச்சுக்கிறேன். அப்படியோ துறக்கக்கூடிய மாதிரில அந்த ரூம் மட்டும் அப்படி அரைவாசி பூசிட்டு விடுவாங்க. மற்ற இந்த சிவர் எல்லாம் வெடிச்சிடும். அந்த லிண்டர் இல்லாமல் கட்டின வீடுகள் இன்னும் உள்ளுக்கு பூச்சி வேலை ஒன்றும் செய்யல, பூச்சி வேலை செய்யலை, லிண்டர் போடாமல் கட்டியிருந்தால் வெடிக்கும். வணக்கம், நாங்கள் தண்ணி ரூட்டில் பூதம்பயல் என்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். அக்கா வந்து உதவி கேட்டு வந்து கோல் பண்ணியிருந்தா, தானும் தன்னுடைய மகனும் வந்து இருப்பதாக. இது சொல்லுங்க அக்கா, இந்த இடமே இது பூதம்பயல் மதவளசிங்க குளம்னு சொல்றது. தண்ணீர் ரூட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்க வரணும், ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்க வரணும். வந்தாலும் தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லி எங்களோட காணி வந்து தானே சுற்றி காட்டினவர் அரேக்கர் காணி. இதுக்கு எனக்கு இந்த வீடு கரிதாஸ் வீடுன்னு சொல்லி விதவேலை கட்டித்தரப்பட்ட வீடு. லிண்டர் இல்லை, சுத்த வர சிவர்கள் வடித்து கதவுகள் அப்படி இல்லாமல் இருக்குது. அப்போ என்னால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், தனியாக வீட்டு பொருளாதாரத்தையே நான் பார்க்க மாட்டேன், அதோட நிலைமைக்கு ஆளாகிட்டேன். தடுப்பிலேருந்து காயப்பட்டு ரிலீஸ் ஆகி வந்து எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறதுகள் நிறைய இது சொல்லணும்னா, இப்போத்த நிலைமையில் நான் ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு சைக்கிளோடய வேலை செய்தேன். நான் இப்போ எனக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு சைக்கிள்லாம் இருக்குது, இது அவரும் கொண்டு போவார் நானும் கொண்டு போகிறது. அப்போ இப்போ சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரி இல்லை, இருந்தாலும் நல்ல சைக்கிள்னா நான் ஓடுவேன். வற்றாப்பிள்ளைக்கு ஓடி நான் 6 மாதம் வேலை செய்தேன். நான் 8 கிலோமீட்டர் போயிட்டு 8 கிலோமீட்டர் திருப்பி உலக்கி வாரேன் இந்த இல்லாத காலோட. அந்த அளவுக்கு காலில் காயப்பட்டேன்னு சொல்லி சாரி, அதெல்லாம் காலில் காயப்பட்டு இந்த கால் முறிவு பிஓபி 32 நாள் காயம் இருக்கும். அதை விட தலையில் இருக்கு காயம் இருக்குது. அப்படி இருந்தும் நான் செய்தேன். இப்போ எனக்கு தொழில் முயற்சின்னு சொல்லி யாராவது ஒரு இது தந்தால் எனக்கு செய்யக்கூடிய வல்லமை எல்லாம் இருக்குது, நான் செய்வேன். இப்போ இந்த நாரி பிடிப்பு வந்து தான் நட்டு நல்லா ஊசி அடிச்சதுக்கு பிறகு தான் இந்த ஒன்றும் செய்ய மாட்டாமல் இருக்கிறேன். அதுக்கு பிறகு அது அது கூட துண்டரை நான் விழுந்துட்டேன். விழுந்தோடனே என்ன செய்தேன், எல்லார்ட்டையும் கடனை வாங்கி விட்டுட்டேன். அதாவது பெரிய கடன் இல்லை, 1000, 2000, 3000 கடனை வாங்கி வச்சிருக்கிறேன். சுத்தி வர கடனை வாங்கிட்டேன். கடன் வாங்கினபடியா அது ஒரு உங்களோட பேர் என்ன? என் பேர் குகதாஸ் மஞ்சுளா. குகதாஸ் மஞ்சுளா. அப்போ இப்போ அந்த அரிசி அன்னைக்கு இருக்கா சமுர்த்தியால் 10 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. அதை விட இப்போ சமுர்த்திகிட்ட நான் கேட்டுருக்குறேன் உதவி. இப்போ வந்திருக்க சமுர்த்தி உத்தியோகஸ்தர் கொஞ்சம் வந்து நல்ல மாதிரி அவர் கொஞ்சம் வந்து இதுகளை பார்த்து செய்கிறபடியால் ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த சமுர்த்தியிலையும் கொஞ்சம் பயன் கிடைக்கும். இப்போ வந்திருக்கிறபடியா இப்போ இவ கிடைக்கும். மற்றது எனக்கு என்ன சொன்னால், தண்ணி இல்லை. அந்த பொதுக்குனர் வந்து இதிலேருந்து நீங்கள் இந்த வந்த ரோட்லேருந்து தூரமாக இதில் போயிட்டு 200 மீட்டர் தள்ளி இது அங்கால 50 மீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும். போனால் தான் பொதுக்குனர் குடி தண்ணி அங்கே வந்து எடுக்கிறேன். எத்தனாம் ஆண்டு கால பகுதியிலேருந்து இங்கே நீங்கள் இருக்கிறீங்க? இங்கே நாங்களே 34 வருஷமாக இருக்கிறோம். 34 வருஷமாக இந்த பூதம்பேல் மதுரசியகுளம் டிஸ்ட்ரிக்ட் தான் எங்களுடைய ஏரியா பதிவு. ஏன்னா நாங்கள் சொந்த முகவரி இங்கே இல்லாவிட்டாலும் 34 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். அவர் வந்து இந்த கடைசி இதுக்குள்ளே இல்லாமல் போயிட்டார். முதலிவேல் சின்னல்ல வந்தன்னா போல பிறகு அப்படி கதைக்காமல் இருந்தது. பிறகு துண்டரவே இல்லாமல் போனது. கடைசி சண்டை வரையக்குள்ளேயே இல்லை. அதுக்கு முதலே நான் இயக்கம் அப்படி இப்படி இயக்கத்துடைய தம்பியில் செய்தேன். நான் அந்த நேரம் வந்து கஷ்டங்கள்னு தெரியல, சத்தியமாக தெரியல. நான் சின்ன பிள்ளைகளை சின்னனா வச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டதை வளர்த்தினேன். என்னென்னு சொன்னால் சத்தியமாக ஓ நான் போராளியாக இல்லை இல்லை நான் போராளியாகவே இருந்தேன். முழு நேரம் போராளி. நான் வந்து 92ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் தேதி எனக்கு கொடி ஏறினது கிளாலி பயிற்சி பாசறையில். அப்போ வந்து நான் படத்துறப்பள்ளி, அதாவது அட்டம் பண்ணி 3-4 மாதமே ஆன ஒரு பிள்ளை. அப்போ
படத்துறப்பள்ளி என்ன சின்னால் வந்து நாங்கள் வந்து சிறுவரோட எடுத்து விட்டது. அந்த நேரத்தில் வந்து அப்படியே இருந்தால் கூட 95-10 தான் நான் சூரிய எதிரான நடவடிக்கையில் காயப்பட்டான் அச்சுவேலி சந்தியில் இந்த கால் முறையும். பிறகு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் வந்து நான் இருந்தேன், ஆறாம் போட்டு இதில் இருந்து பிறகு திருப்பி 24 போட்டு மாற்றியிருந்தது பிஓபி போட்டு. அதுக்கு பிறகு திருப்பி இந்த கிளிநொச்சி திருவையாருக்கு கொண்டு வந்தவங்க, திருவையாத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் நான் அம்மாக்களை அம்மாவை அப்பா பார்த்து நான் காயப்பட்ட போராளியாக பார்த்து நான் திருப்பி 2 தடவை காயப்பட்டேன். அது சின்ன சண்டை இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் என்ன இடையில இருக்கா வீட்டை விட்டுருந்தது நான், என்னென்னா அந்த நேரம் காயப்பட்டோன்னு கொஞ்சம் அனுப்புறவங்க அப்படி வந்து வீட்டில் இருந்தேன்னா இருந்து தான் திருப்பியும் இயக்கமாகவே தான் இந்த எனக்கு சுத்தியமாக சொல்லப்போனால் வீட்டு இது பிடிக்கல. அப்போ அந்த இயக்கத்தோடு இருந்து வேலை செய்து அதில் நான் உண்மையாக ஊறிட்டேன். அப்புறம் வந்து நல்லாயும் எல்லாத்தையும் கடமையும் வந்து சரியாக செய்வேன். அப்போ அங்கே இருந்தேன் இருந்து அரசியல் துறை கேம்பில் மாதிரிப்பாடையில் உண்மையில் நான் என்ன பொறுத்தவரையும் என்னோட இருந்தவங்களை இன்றைக்குன்னு சொல்லுவாங்க நல்லா செயல்பட்டு நான் நான் வேலை செய்வேன் நீட்டாக. அப்படி இருக்கும்போது தான் திருப்பி கடைசி யுத்தத்துக்குள்ள புது மாத்தலனில் வச்சு நான் மாரண்ணையோட சிவிலோட வேலை செய்தேன். நான் சிவிலோட வேலை செய்து கொண்டு வந்து கடைசி கட்டத்தில் என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி நானும் இவர் எனக்கு இருக்கிற மகன் இருக்கிறார் தானே, மகனை எனக்கு பாதுகாப்பாக அந்த நேரத்தில் அந்த சின்னால் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். நிறைய இருக்கும் அந்த நேரம் ஒரு 6 வயது நிறைய கொடுமைப்பட்டேன் நான். அந்த கொடுமையாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொடுமைப்பட்டேன். விசாரணைன்ற பேர்லேயும் சரி என்ன விசாரிக்கணுமன்ற பேர் உண்டு, அடுத்ததாக வந்து ஒருத்தரும் இல்லைன்ற பக்கம் உண்டு, ரெண்டாவது நான் ஒரு பொம்பளை. அதோட அந்த வயசு கொஞ்சம் குறைவு, 13 வருஷத்துக்கு அங்காள் என்று சொல்வதை கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். நிறைய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வைக்கலாம்னு நான் யோசிச்சேன். தடுப்புக்கு நான் போயே ஆகணும், இதில் இருக்கிறத விட நான் தடுப்பு முகாமுக்கு போனால் ஒருவேளை எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்றதுக்காக வேண்டி தடுப்புக்கு போனேன். நீங்கள் மறைஞ்சிருந்ததுங்க? இல்லை இல்லை, மறைஞ்சிருக்கையில் என்ன ஏற்ற இல்லை, அவங்கள ஏற்ற இல்லை. என்ன நான் சொல்லிட்டேன், நானோட இயக்கம்ன்றதை நான் அறிவிச்சிட்டேன். அவையில் என்ன ஏற்றாமல் விட்டது அவையென்ற ஒரு பிரயோசனத்துக்காகன்றதை எனக்கு விளங்கிச்சுது. அப்போ தான் அந்த என்னென்னு கேட்டால் அந்த விசாரணை என்ற பேரில் கொண்டு போகும்போது எனக்கு ஒரு சிலர் எல்லாருமே இல்லை நான் பாதிக்கப்பட்டேன். அப்போ கூட எனக்கு விளங்கிடுது இவையில் தாங்கள் இப்படி செய்கிறதுக்காக வச்சிருக்கணும்னு சொல்லி அதே வழியில் இராணுவம் தான் உதவியும் செய்தது. நீங்கள் இப்படி போங்க உள்ளுக்க போனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லியும் சொல்லி கொடுத்தவங்க. ராணுவமே சொன்னது ஏன்டா இந்த சம்பவத்தை தெரிஞ்ச ஒரு ராணுவம் எனக்கு சொல்ல அப்படியே ஓகே அதுதான் சரியாக இருக்கும்னுட்டு தடுப்பு முகாமுக்கு போனான். இப்போ 11 மாதம் 27 நான் தடுப்பு முகாம் போகிறேன். 2000 உள்ளுக்க போயிட்டு நான் அதுக்கு பிறகு 4ஆம் மாதம் தானே நான் பண்டை தாண்டினேன். 4ஆம் மாதம் 29ஆம் தேதி பண்டை தாண்டிட்டேன் போயிட்டு அங்கே இருந்து பிரச்சனை இல்லை. நான் அங்கே இருந்தேன் இருந்து தடுப்பு முகாமில் உண்மையில் ஒரு பாதுகாப்பு இருந்தது தான் இருந்து அங்கே நீட்டாக இருக்கும்போது தான் நான் திருப்பி இதுக்கெல்லாம் வந்து காய்ச்சி அப்புறம் கோர்ஸ் எல்லாம் அந்த நேரம் தான் நான் தெரிஞ்ச ஒருத்தரோட என் மகனை விட்டுட்டு போனேன். தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த மகனை கொண்டு போய் புல் மூட்டையில் அம்மாக்கள் இருந்தது அந்த அட்ரஸுக்கு திருப்பி வேலை சொல்லி இப்போ நான் வேறு ஒரு புத்தளத்தில் ஒரு விட்டேன். என் மகனை நடந்த இடத்துல நான் என் மகனை கொண்டு இப்படி இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க தம்பி இதால் இருக்கிறார் வேலை வெட்டிக்கு போகிறேன் இல்லைன்னு ஆகிடுச்சு. உதாரணம் இதுதான் காரணம் போயிட்டு நம்மன்னு சொல்லி நான் அவர் அங்கேருந்து படிக்காமல் எனக்கு இந்த மகன் வேணும்னு சொல்லி திருப்பி நான் அவரை கொண்டு வந்துட்டேன். ஒரே ஒரு மகன் தான் அந்த ஒரே ஒரு மகன் என்ற ஒரு காரணம் கொண்டு வந்தபடியால் அவரை கொண்டு நான் கொஞ்சம் நிலம் கொடுத்து எனக்கு மகன் இருந்தால் போதும்னு சொல்லிட்டேன். அவர் முஸ்லீம் மார்க்கத்தில் அந்த ஸ்கூலில் சேர்த்தபடியால் இந்த ஸ்கூலில் நான் அவரை சேர்த்துக்கொள்ளல அது ஒரு காரணம். ரெண்டாவது அந்த கடிதங்கள் எல்லாம் வாங்க கிடையிலேயே இந்த மகன் கையுடைஞ்சி அப்படி ஓட்டில் அட்மிட் பண்ணி யாழ்ப்பாணம் கை என்ன கை மரத்திலிருந்து விழுந்து உடஞ்சி அது 3 தரம் வெட்டி செய்ததால் கை வடிவாக தண்ண மாட்டேன் இப்படி இந்த அதுக்கு மேலே திருப்ப மாட்டேன். அப்படி ஒரு பிரச்சனைக்கு பிறகு நானும் அது எனக்கு தேவையில்லை நான் உழைச்சி பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் அவரை நான் அப்படியே இதண்டுட்டேன். இதண்டபடியாக இன்றைக்கி அவர் என்ன பார்க்குற டேலண்டில் நம்ம பண்ணிட்டேன் நான். இன்றைக்கி அவர்கிட்ட வயசுக்கு அவர் என்ன உழைச்சி பார்க்கணும் 20 வயசு அவர் அவங்க பார்க்கலாம். ஆனால் அவர் பார்க்குற நிலைமையில இல்லாத அளவுக்கு நான் ஒரு காரணம் அது அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறேன்னு கொடுத்து வளர்த்துட்டேன். ரெண்டாவது என்ற பிள்ளை எனக்கு இருக்கணும்ன்ற பக்கத்தை பார்த்தோன்னா மற்ற பக்கத்தில் தம்பி இதான பதில் போயிட்டேன். அதுக்கு நான் ஒரு காரணம் தான். அப்போ தடுப்பில் போயிட்டு வந்து சரி நான் இப்படி உழைச்சி சாப்பிட்டு கொண்டு சந்தர்ப்பத்தில் 3ஆம் மாதம் 14ஆம் தேதி திருப்பி என்ன அரெஸ்ட் பண்ணது அங்க முன்னாள் போராளி என்று சொல்லியும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதிக்கு நான் கொண்டு வைக்க வந்ததாகியும் பத்திரிகை பேப்பரில் போட்டு என்ன நியூஸில் போட்டது சத்தியமாக அந்த இடத்துல நடந்த உண்மை வந்து 14 நாளைக்கு பிறகவே சர்டிஃபிகேட் தந்து வெளியில் விட்டாலும் அன்றைக்கு என்ன அந்த பேப்பரில் போட்டது டிவி சேனலில் போட்டது நான் முன்னாள் போராளி என்று சொல்லி எந்த தப்பும் இல்லாமல் என்னை வெளியிட்டவங்க ஓ ஆனால் எனக்கு எந்த இடத்துலையும் வேலை கிடைக்கல. அந்த இது ரெட் மார்க் மாதிரி
கரெக்டாக நான் வீடு வழியை தானே வேலை செய்தேன், நான் பெரியாக்கள்ற வீடு வழி. அப்போ எனக்கு அந்த வேலை செய்ய இயலாது, எனக்கு அந்த கிராம நன்னடத்த சான்றிதழ் வழங்கப்படவும் மாட்டுது. ரெண்டாவது ஒரு பெரிய இடத்துல போய் வேலை செய்தால் நீங்கள் முன்னாள் போராளி, பயமாக இருக்குன்னு சொல்லி என்னோட இதோடையே பார்க்க வழிகிட்டதுக்கு பிறகு அதை வேலை செய்ய இயலாது, அதை முடியாது. இப்போ என்னென்று கேட்டால் இந்த காணிக்குள்ளே ஒரு கிணறு இல்லை, பொது குணத்தில் குடி தண்ணிக்கு போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து கிணறு இல்லை, பக்கத்துலேருந்து தண்ணி எடுக்கணும். ரெண்டாவது குடி தண்ணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்து அதான் நான் எனக்கு சைக்கிள் இல்லை, ஒரு சைக்கிள் வேலைக்கு போகிறீங்க, நான் வீட்டு வழிக்க வேலைக்கு போகிறேன்னா போயிட்டு இப்போ செத்தல் வறுத்தடிக்கணும், மாவடிச்சு தண்ணுற மாவண்ணா இப்போ மில்லில் கொடுக்குறோம், வறுக்கிறது தான் வறுத்து மற்ற வீட்டில் எல்லா வேலையுமே செய்யணும். ஒரு வீடுன்னு சொன்னால் சகல வேலையும் இருக்கும். ரெண்டாவது ஒரு சில வீட்டில் சொல்லி தெரிய தேவையில்லை, அதை நாங்களே எல்லாத்தையும் செய்யட்டுமான்னு விட்டுருவாங்க. அப்போ சகலதையும் செய்தான் இஞ்ச வருவேன். இஞ்ச வந்து என்ன சொன்னால் இது கூட்டி எல்லாம் மல்லி போடுற அளவுக்கு எனக்கு இல்லை, நல்லா இருக்கே நான் செய்கிறேன் நீட்டாக. மகன் இதை ஒன்று செய்வார், வீடு வாசல் கூட்டி சில நேரம் தண்ணிகள் கொண்டு தந்து செய்வார், எல்லாமே இருக்கே செய்வார் அவர். அதுகள் இப்போ கொஞ்சம் நல்லா செய்கிறேன். அப்படி இப்போ எனக்கு என்னென்னு கேட்டால் இந்த வாழ்வாதாரம்னு சொல்ல எனக்கும் ஏதோ ஒரு 10-15 கோழி அல்லது ஒரு சைக்கிள் இருந்தால் நான் அதையும் பார்த்து அதையும் செய்வேன். பெரிய அளவில் எல்லாம் இல்லாட்டிலும் ஓ பெரிய அளவில் தேவையில்லை. நான் பெட்டி கடை போட்டு படி வச்சேன், நான் 12 கிளம்பி 6 மணிக்கு கடை திறப்பேன். 6 மணிக்கு கடை திறந்து 12 மணிக்கு நானே இடியப்பம் இட்லி தோசை வளத்தையும் போட்டு பள்ளிக்கூடக்காரருக்கு அதில் வைப்பேன். வச்சேன்னா 7:30 வந்துடுவேன் வீட்டுக்கு. எத்தனை வருஷம் தடுப்பில் இருந்தீங்க? தடுப்பில் நான் 1.5 வருஷம் 1.5 வருஷம் இருந்து நான் திருப்பி 14 நாள் அந்த ரிமாண்ட் பண்ணினது தான். திரும்ப அந்த 2014 உங்களை ரிமாண்ட் பண்ணு சொன்னீங்க. ஓ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உதவி என்று சொல்லி யாரும் இல்லை? உதவி என்று சொல்லி எனக்கு சத்தியமாக இதுவரைக்கும் நான் மீள்குடியேற்றம் பெறும்போது அந்த தரப்பாளர்களும் அந்த இதுகளோடையும் வந்து நான் தரப்பிலிருந்து வந்த உடனே நான் மீள்குடியேற்றம் வந்துட்டேன். இன்றைக்கு தடுப்பாளர் வாரம், அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் ஏற்றுறாங்க. இங்கே வந்து நாங்கள் வரும்போது தந்தது மட்டும்தான் கைக்கத்தியல் கூடலை ஒரு வாளி அப்படி. அதுக்கு பிறகு வாழ்வாதாரம் என்று சொல்லி கோழி குஞ்சு அந்த இப்போ கொண்ட கரனில் பிடிச்ச கோழி குஞ்சு தந்தது எங்களுக்கு. அந்த கோழி குஞ்சுக்கு பிறகு எனக்கு இதுவரைக்கும் வீட்டுக்கு அந்த 10 பேர் சீம் வந்து கொடுத்தவங்க எல்லாருக்கும் அது எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு எந்த விதமான இதுக்குமே எனக்கு வழங்கப்படாது, உதவி திட்டமும் யாருமே வரையில. பொதியன்று சொல்லி சில பேர் ஒரு சில பொதியல் வழங்கப்பட்டது கொரோனா டைமுக்குள்ள வழங்கப்பட்டது தவிர மற்றபடி மற்றபடி ஜிஎஸ் ஊடாக சில அந்த விளையாட்டு பொதியல் வழங்கப்பட்டிருக்குது. இப்போ சமூத்தியால் அந்த 10 கிலோ அரிசி. ஆனால் வாழ்வாதாரம் இதை நீங்கள் வச்சுருங்கோ ஆடோ மாடோ யாது ஒன்றும் எனக்கு இதுவரைக்கும் வழங்கப்பட இல்லை. ஒரு மனுஷன் கடைசியாக இழக்கிற சொத்து தன்னம்பிக்கை, நான் அதை இழக்கலை இன்னும். எனக்குன்றதோ ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. மனுஷன் எத்தனை சொத்துக்கள் உறவுகள் எல்லாத்தையும் நான் இழந்திருந்தாலும் என்னை தன்னம்பிக்கையை நான் விட இல்லை. இன்றைக்கு எனக்கு நான் உங்களை சொன்ன இதிலேருந்து வற்றாப்பளை வந்து சரியாக 8 கிலோமீட்டர். அந்த 8 கிலோமீட்டருக்கு நான் ஒரு டீச்சர் விட்ட வேலைக்கு போகிறேன். காலையில் 6 மணிக்கு போவேன், 7:30 போயிடுவேன் அவடத்துக்கு. அங்கேருந்து 5 மணிக்கு வந்து இங்கே நான் 6:00 இங்கே வீட்டை வந்துடுவேன். அப்போ எனக்கு சைக்கிள் இல்லாத ஒரு பிரச்சனையும் இருக்குது. எனக்கு ஒரு சைக்கிள் யாராவது தந்து உதவி ஒரு கொஞ்சம் கோழி வளர்க்குறதுக்கான இதை தந்தால் நான் அதை வச்சு எடுப்பேன். உங்களுக்கு கோழி கூடி இருக்கோ? கோழி கூடி இல்லை, அது சின்ன கூடு தான் தானே. நான் அதுக்குள்ளே கோழி வளர்க்கல, நான் அடைச்சாதான் அதை ஒரு மாதிரி செய்து கொள்ளுவேன். கோழி கூட ஏன்னா அந்த தடிகள் கொஞ்சம் இஞ்சாலும் குறைவாக வாங்கலாம். நீர் விட்டு புதம்பயிலுன்ற இடத்துக்கு நான் வந்து சரின்னு விசாரிக்கேக்க, இப்போ இந்த அக்கா வந்து என்ன மாதிரி வாடன்ல பாடன்னு கேட்கல, அவாவுக்கு கஷ்டம்தான், உண்மையிலேயே கஷ்டம்தான். அவாவுக்கு ஒரு 20 வயதில் ஒரு மகன் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து இது கேட்கல, அவரை வந்து அவர் உழைச்சி கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அதை செய்யாமல் இருக்கிறார் என்ன மாதிரி சொல்லி அசமந்த போக்குல இப்போ சொல்லியிருந்தீங்க. அவர் மனதிலிருந்து விழுந்து கைகள் உடைஞ்சது, இப்போ ஆஸ்பத்திரி அப்படி இப்படி இருந்தார். அது அவரை இல்லாதவன் இல்லாதவன்ன்றதை வச்சு இப்போ மற்றது கொண்டு தானே வளர்ந்த பிள்ளையை நான் இல்லாதவன் என்று வழிகாட்டி எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்க இல்லாத இல்லை. ஒரு பிரச்சனையாகவே அவருக்கு இல்லாத உண்மையிலேயே இல்லாத பிரச்சனை இல்லை. அதை விட இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் அவருக்கு இந்த தலையில் 3 தினம் கொண்டு ஆப்ரேஷன் செய்தனா. என்ன ஆப்ரேஷன்? அது வந்து சின்னல்ல உண்மையான ஒரு கதை. அது என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு கொடுமையான சம்பளம். ஓ அது சத்தியமாக தெரியாது. அது உண்மையான ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். என் பிள்ளையை நான் அந்த தடுப்புக்கு விட்டுட்டு போனேன். அந்த நேரம் எல்லாரையிலையுமே என் பிள்ளை கொடுமைப்பட்டது. கத்திரி கோளால பல தடவை என் பிள்ளை என் தலையில காயங்கள் இருந்தது. ஆறு அடிச்சது கண்டல் காயங்கள் இருந்து அந்த கண்டல் இதா ஊறி அதை உடைஞ்சு இந்த நிரம்பால பிளட் போயிட்டு மகஞ்சோலையில கொண்டு அட்மிட் பண்ணினால் 4 மணிக்கான ஆபரேஷன் நடந்தது. தலையில நடந்ததுக்கு பிறகு அவருக்கு வாய்க்குள்ளால இப்ப பிளட் வருது வெயில நின்றா. அப்ப நான் ஒரு அம்மாவா எனக்கு அவர் வேணும், தம்பி இருக்கணும். அதால நீங்க அவரை கஷ்டப்படுத்துறது? ஓ அதுக்காக இப்ப இந்த பங்குனி வயல வேலை செய்தாலும் போன்று சொல்லுவேனே தவிர மனசார சொல்ல மாட்டேன்.
ஆறாவது எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, லட்சக்கணக்கில் பெருசாக இல்லை, இந்த வீட்டு அப்படியெல்லாம் கேட்கல. எனக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் முயற்சி தந்தால் நான் அதை வச்சு முன்னேறி செய்து கொள்வேன். எப்படியான தொழில் முயற்சி உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? எனக்கு உண்மையில் சொல்ல போனால் எனக்கு மாடு வளர்க்க விருப்பம். இப்போ மாடு வளர்த்தால் அது ஒரு பிரச்சனை இருக்கா, வருஷ கணக்கு அது இந்த இது வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கும், லாபத்து நிறைய காலத்தை நான் எதிர்பார்க்கணும். ஒரு மாடு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அது சினிமா கோழி என்று சொன்னால்தான், இல்லை நான் வந்து முதல் பண்ண வச்சிருந்தேன் நான் அந்த காலத்தில் இயக்கத்திரிக்கைக்கு நான் விஷயம் மட்டும் பண்ண வச்சிருந்தேன் நான் கோழி பண்ண. அதில் நான் தேங்காயை 4 ரூபாய்க்கு எடுத்து உடைச்சி கொண்டு வந்து போட்டு எத்தனை கிலோ கொண்டு பார்த்துட்டு கொண்டு பன்னெண்டாங்கடையில் செக்கில் அடிச்சு கொண்டு வரணும், 35 லிட்டர்னு அடிச்சு கொண்டு வந்திருந்தால் இங்கே எனக்கு சரியற வாசி லாபத்தை நான் எடுப்பேன், சரியற வாசி லாபத்தை நான் அங்கே எடுப்பேன். அதே மாதிரி இந்த வீட்டு தோட்டம் இப்போ எனக்கு ஒரு கிணறு இருக்குமெண்டா 1.5 லட்சம் வேணும் ஒரு குழாய் கிணறு அடிக்கிறது. குழாய் கிணறு அடித்து நான் கத்தரியோ பைத்தியோ வச்சேன்னு சொன்னால் நானும் கடையில் சாமான் வாங்க மாட்டேன் மரக்கறி பக்கத்தால். இதே வேளையில் நான் அதால் வந்து சிவிய பாட்டையும் எடுத்துக்கொள்ளுவேன். அப்படி தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு இந்த காணி காணும். அப்போ உங்களுக்கு தோட்டம் செய்யறதுக்கு ஒரு கிணறு போட்டு கிணறு அடித்து தந்தால் ஓகே, வாழ்வாதார உதவியாக இருக்குமா? இருக்கும். வினமிஞ்சு பாருங்க, இந்த கால் வந்து இது இஞ்சால பட்டு இஞ்சால வந்தது 95 பத்தினா இஞ்சி பாருங்க, இந்த கால வந்து இந்த எலும்பு இதாக இருக்கும். அப்போ நான் இதால் வந்து கடன் எடுத்துக்கேன், இந்த காலும் கொதிக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் நான் இதை நான் ஒரு நாளும் இந்த கால் சொத்தி காலன்னு சொல்லி இது வரைக்கும் ஊனமுட்டை பதிவுக்குள்ளே இந்த பதிவு கொடுத்தும் இல்லை, பதிவு கொடுக்க இல்லை. ஓ, இரண்டு கட்டால் எனக்கு 7 மன்றேன். இப்போத்தைய கட்ட காலகட்டத்தில் அந்த நான் நல்லாவே விழுந்து போயிட்டேன். அதால் தான் நான் இப்படி ஒரு இதை எதிர்பார்க்குறேன். ஆரம்பிப்பேன் நான் விழுந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து எழுப்பி விடுவாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் எழும்பிடுவேன். நான் தடுப்பில் இருந்தேன்னு சொல்லியும் எனக்கு தடுப்பு பக்கத்தால் உதவி செய்த இப்போ சில பேருக்கு பின்னாடி கேட்டால் இந்த தடுப்பில் இருந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்று ஒன்று கொடுக்குறாங்களு. அந்த வாழ்வாதாரம் வந்து ஆம்பளைகளுக்கு தான் இஞ்ச முள்ளத்தில் வழங்கப்பட்டது, வலை கல் இதுகள் செய்கிறது அப்படியான இதுகள். பெண்களுக்கான வாழ்வாதார தொழில் தையல் மிஷின் மாத்திரமே கொடுத்தவைய. தையல் மிஷின் கூட கிடைச்சது இல்லை எனக்கு. தையல் மிஷின் என்னென்னு வேணாம்னு சொன்னால் நான் காலாட்ட மாட்டேன் சொன்னால் ஏண்டா அவங்களை அப்போ வழங்கக்குள்ளே கரண்ட் மிஷின் வழங்கே இல்லை, நார்மலான மிஷின் நார்மல் மிஷின் வழங்கக்குள்ளே நான் தையல் மிஷினை வேணாம்னு சொல்லி சொன்னேன். நான் எனக்கு முன்னாள் போராளி என்று சொல்கிறீங்க, உங்களுக்கு 21 வயதுலேயே பிள்ளைகள் இருக்கேன்ல, அப்போக்குள்ளே ஏகதில அந்த வீட்டில் காயப்பட்டு வந்த நான் தானே. காயப்பட்டு வந்திருக்கும் போது அப்பா என்னென்னு கேட்டால் அண்ணா போராளி, தம்பி போராளி, மற்றண்ணா போராளி. அப்பா ஓ அப்போ என்னென்னு கேட்டால் பொம்பளை பிள்ளைங்கிற வீட்டில் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அப்பா சொன்னது என்னென்னு கேட்டால் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். இப்போ நான் எங்களோட மகன் வேணும் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்களோட அப்பா என்ன இல்லை பாசம் கூட. அப்பா என்னென்னு கேட்டால் வீட்டில் பள்ளியிலேருந்தா ஓ அப்போ வளர்ந்த நான் படத்தில் அப்பா பார்த்தார் கல்யாணம் கட்டி வச்சா தான் என் பிள்ளை வீட்டில் இருக்க மாட்டா அப்பா நினைச்சிட்டார். தப்பா நீங்கள் காயப்பட்டிருக்கோம். காயப்பட்டிருக்கிற நேரத்தில் நைசா கொண்டு வந்து திருவிழாத்தில் வந்து அழகாண்டு அழுது மெடிசின்ல இருந்து நான். அப்போ அப்பா ஃபாதர் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு பிள்ளைய கல்யாணம் கட்டி வச்சா வீட்டில் இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டேன். நினைச்சி தான் கட்டி வச்சவன் வச்சால் எனக்கு அந்த டைமில் இந்த இதெல்லாம் சரி வராது. என்னென்னு கேட்டால் எனக்கு அங்கேயே தான் போகணும் மாதிரி, அது எனக்கு ஏதோ பிடிச்ச வாழ்க்கை மாதிரியும். அக்கா வந்து நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி நிறைய விஷயங்களை பயந்து கொண்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து குழாய் கிணறு போட்டு உதவி செய்யக்கூடிய மாதிரிக்கு என்னட்ட நிதி இல்லை. நான் இந்த வீடியோ பதிவை போட்டு அதனூடாக யாராவது உங்களுக்கு வந்து முன் வந்து நிதி உதவி செய்தால் தரலாம். அதே மாதிரி தண்ணீர் ஊட்டு இந்த இடத்துல வந்து கடைக்கு போய் உங்களுக்கு சாமான்கள் வேண்டித்த பொருட்களை வேண்டி, இப்போ நான் காசாக கொடுக்குறத விட பொருளை வேண்டி கொடுக்கலாம்ட்டு அப்போ நீங்கள் வேண்டுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நான் வேலைகளுக்கு போவேன்னு சொல்லியிருந்தீங்க. சைக்கிள் இருந்தால் இங்கேருந்து நான் வேலைக்கு போகக்கூடிய வேலைகளுக்கு போய் ஓ எனக்கு ஒரு சைக்கிள் தேவையாக இருக்குது. அதே மாதிரி அது வாழ்வாதாரத்தை முதல் நல்லா இருந்ததாகவும் இப்போ நீங்கள் கடையெல்லாம் வச்சு நல்லா இருந்தான்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு உழைக்கிறது ஊக்கம் இருக்குது, அது மாதிரி திறமை இருக்குது, திறமையானவங்க. அதால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேண்டுறதுக்குரிய பணத்தை தரலாமென்று நினைக்கிறேன். லிஸ்தின் கிளைமோ அருளானந்தம் என்பவர் வந்து கனடா நாட்டில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார். யாருக்காவது உண்மையான கஷ்டம் பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதுவும் நான் உதவி செய்ய நினைக்கிற மக்கள் அப்படியான மக்கள்னா ஒரு ஊக்கம் உள்ளது அவைகளுக்கு அதை கொடுத்தா பிரயோசனமாக இருக்கணும்ண்டு. இதில் 70,000 ரூபா பணம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில். இப்போவே நம்ம வாங்கிட்டு வரலாமா? ஓ, முக்கியமான பொருளை வந்து வேண்டி சைக்கிளை வேண்டி நீங்கள் உங்களோட அடுத்த கட்டத்தை பாருங்கள். நான் வேறு ஒரு உதவி உங்களுக்கு குழாய் கிணறு போடுறதுக்கு யாராவது உறவுகள் முன் வந்தால் அதை வந்து போட்டு தருவேன். ஐயா அவருக்கு சொல்கிறேன், அவருக்கு அன்னைக்கு என்னென்னு சொன்னால் அவர் என்ன வயசில் மூத்தவரோ இல்லையவரோ அதை தெரியாது. ஆனால் இந்த இடத்துல அவர் எனக்கு ஒரு பெரிய ஆளாக தெரிகிறார். நிறைய கஷ்டப்பட்ட இந்த டைமில் இந்த தம்பி ஊடாக எனக்கு நீங்கள் இந்த பண உதவியை தந்திருக்கிறீங்கள். நிச்சயமாக நான் வாழ்க்கையில் முன்னோரணும்னு நிறைய ஆசை. முதல் நல்லா தான் இருந்தேன் நான், இப்போ கொஞ்சம் காலமாக கஷ்டம். ஆனால் எனக்கு இது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்குது. நான் நிறைய கஷ்டப்பட ஒரு சைக்கிள் இல்லை அப்படி இப்படியான்னு
நீங்கள் கொடுத்து உதவி இருக்கிறீங்க. மேலும் உங்களோட இந்த முயற்சி வந்து வளரணும்னு நான் வாழ்த்துறேன். இன்னும் எத்தனையோ ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், நிறைய காலத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த உதவியை செய்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி தம்பியாக்கள் இதாக கொடுத்த நீங்கள் அவங்க எங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து இந்த வெயிலில் எத்தனையோ கிலோமீட்டர் இந்த வெயிலுக்குள்ளெல்லாம் வந்திருந்தவங்க வந்து இந்த உதவியை செய்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு நன்றி, இதை செய்த இந்த தம்பியாக்களுக்கு நன்றி. இன்னும் இன்னும் இந்த உதவி செய்கிற மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் உதவி செய்கிறீங்க, அதுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன்னா. ஓகே, நீங்கள் வந்து சைக்கிளை பண்ணுங்க, வண்டி வச்சுருங்க, நான் அடுத்த முறை வரையில நீங்கள் சைக்கிள் இருந்து ஓகே நீங்கள் அதை வச்சு என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அதை அடுத்ததை நான் செய்து தருவேன். சரி, ஓகே, நன்றியா. இந்த உதவியை வழங்கிய லிசின் கிளைமோ அருளானந்தம் கனடா நாட்டிலிருந்து இந்த உதவியை வழங்கியிருந்தார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் டிகேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க.